அட்டாக் அட்டாக் அட்டாக், அதுக்கு பேர் என்ன? பேஸ்பால். அதான் மாப்பிள்ள அறா ஒரு பேஸ்பால் ஷாட் அப்படின்னு சொல்லி இந்திய அணியும் சொல்லிச்சுன்னா இது உதவுமா? அஸ்வின் சொல்லியிருக்காருக்கான பதில் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட்டில் அவர் சொல்கிறாரு, ஒன் டேல என்னங்கிறத நான் சொல்கிறேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடி ஸ்கை ஃப்ரம் பாலா. டெஸ்ட் மேட்ச் பற்றி ரவிச்சந்திரன் அஸ்வின் சூப்பராக பேசியிருக்காரு. இந்திய அணி பேஸ்பால் அப்ரோச் அப்ரோச் பண்ணிச்சுன்னா அப்ரோச் குப்பரை வச்சாய் குப்பரை வச்சு குப்பரை படுக்க போட்டு நம்மளை கும்பு கும்பும் குத்தி விடுண்டா அப்படின்ற கணக்காக பேசிகிட்டு இருக்காரு. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து ஓடிஐக்கு எப்படி எப்படி போக போகுது இந்த பேஸ்பால் அப்ரோச்சுங்கிறத நான் சின்ன என்னோடய ஐடியாஸோட கொஞ்சம் என் சின்ன மூளை கெட்டினதை வச்சு கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்மளுடைய அஸ்வின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் பேஸ்பாலு பேஸ்பால்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது கிரிக்கெட்டுன்னு தானே வச்சுக்குவோம், பேஸ்பால் கிடையாது கிரிக்கெட் தான். இந்த கிரிக்கெட்டில் விளாடக்கூடிய பேஸ்பால் அப்ரோச்சை இங்கிலாந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்மளும் ஒருவேளை இந்திய அணி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் கிரிக்கெட் ஏற்கனவே நல்லா தான் விளையாடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு டிரான்சிஷன் ஸ்பீடு வரும், ஒரு ஃபேஸ் வரும், அப்போ கண்டிப்பாக விஷயங்கள் மாறும். இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்காது, எல்லாமே மாறும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிளேயர்ஸ் பிளேயிங் லெவனில் இருக்கணும்னா கடுமையாக போட்டிட்டால் மட்டும்தான் உள்ளே இருக்க இடம் பிடிக்க முடியும். ஆனால் அங்கே என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, நீங்கள் பேஸ்பாலுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு ஃபேஸ் ஒருவேளை வருதுனே வச்சுக்குவோமே, அந்த ஃபேஸில் பிளேயர்ஸ்லாம் என்ன ஆடுவாங்க? ஹாரி ப்ரூக் மாதிரி நானும் எல்லா பாலையும் அடிக்கிறேன்டா, பென் ஸ்டோக்ஸ் ஜாஸ் பட்லர் ஜானி பேர்ஸ்டோ மாதிரி நானும் எல்லா பாலையும் வெரைட்டி அடிக்கிறேன்டா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிற பாலெலாம் துரத்துறேன்டா அப்படின்னு நம்ம அடித்து ஸ்லிப்பில் ரெண்டு மேட்ச் கேட்ச் கொடுத்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நாலு இன்னிங்ஸ் அந்த பிளேயர்ஸும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, டீமும் தோற்று போயிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம வந்து அந்த பிளேயர்ஸை பேக் பண்ணுவோமா? யாரை பேக் பண்ணுவோம்? இல்லை அட்லீஸ்ட் நம்ம அந்த பேஸ்பால் அப்ரோச்சையாவது பிளாக் பேக் பண்ணுவோமா? ஐயோயோ வேணாம்ப்பா இந்த பேஸ்பாலு கீஸ் பாலு, ஏய் வேணாண்டாடு இந்த பிளேயர்ஸ் மொதல் தூக்கிட வேணா தூக்கு 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 வெளியே போ. யார் சொல்லுவா? மீடியாவும் சொல்லும், மக்களும் சொல்லுவாங்க, கிரிக்கெட் வாரியமும் சொல்லும். நம்ம எல்லாருக்கும் தேவை ஜெயிச்சுக்கினே இருக்கணும். இந்த டிரான்சிஷன் ஃபேஸு, இந்த இதை மாற்றி அதை மாற்றி லைட்டாக கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் இங்கே செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய ரவிச்சந்திரன் அஸ்வின். கண்டிப்பாக பிளேயிங்கில் வந்து ஒரு நாலு பேரை தூக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருங்க, தூக்கிடுவாங்க. அதுதான் நம்மளோட கல்ச்சரே. நம்ம வந்து அவங்களோட இதெல்லாம் காப்பி பண்ண முடியாதுங்க, சரிங்களா? அமெரிக்காக்காரே மாதிரி சட்டை வேணால் போட்டுக்க, இங்கிலாண்டுக்காரே மாதிரி டவுசர் வேணால் போட்டுக்க, சவுத் ஆஃப்ரிக்காக்காரே மாதிரி முடி வேணால் வெட்டிக்க, ஆனால் அவங்கள மாதிரி கிரிக்கெட் அப்ரோச்சை பண்ணணும்னு நினச்சேன்னா நீ அவ்வளோதான் அந்தர் ஆயிடுவ அப்படின்றது தான் நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லாமல் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வி வில் ட்ராப் அட்லீஸ்ட் ஃபோர் பிளேயர்ஸ் ஃப்ரம் அவர் பிளேயிங் லெவன், தட்ஸ் அவர் கல்ச்சர் ஹஸ் ஆல்வேஸ் பீன், வி கான் காப்பி அதர் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிளே பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட் ஒர்க் ஃபார் தெம், அவங்களுக்கு அது வேலை செஞ்சிருச்சே, ஆஹா அவங்களுக்கு இந்த பேஸ்பால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பரான அட்வைஸாக அவர் இன்டெரக்டாக கொடுக்குறாப்பில். ஏன்னா ரோஹித் சர்மா தான், நாங்களும் பேஸ்பால் அப்ரோச்சை அடிக்க போகிறோம், நாங்களும் வந்து அக்ரஸிவ் அப்ரோச்சில் இறங்க போகிறோம், இதுதான் எங்களுடைய முடிவுன்னு அவர் கேப்டன்சிக்குள்ளே வந்தப்போ ராகுல் டிராவிடோட பேசினேன்னு சொல்லி நிறைய ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். அதை தான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு, ரோஹித் சர்மா தயவுசெய்து அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் ஒர்க் ஃபார் தெம் பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அதில் அதுக்குள்ளே ஃபுல்லாக புகுந்துட்டாங்க. நீ பண்ணுமா அப்புறம் நான் அவனை பேக்கப் பண்ணுறேன்னு அந்த மேனேஜ்மெண்ட் அதை பேக் பண்ணுது, அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேவை. ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகலாம், அடுத்த நாள் ஒர்க் அவுட் ஆகுது, நீ ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களோட பிளேயர்ஸ் நேச்சருக்கும் மேனேஜ்மெண்ட் நேச்சருக்கும் செலக்டர்ஸும் அடிக்கிறனாலும் பரவாயில்ல பேக் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அது நடக்குமா? அந்த க்ரௌடும் பார்க்குது அந்த அட்டாக்கிங் வே ஆஃப் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சை, அவ்வளவு ஃபுல் கிரவுண்டில் உட்காந்து ஆஷஸ் பார்த்தாங்க, கவனிச்சிங்களே? அப்படிப்பட்ட இடத்துல அந்த ப்ராசஸ்க்கான மதிப்பு இருக்குது, அது நடக்கும். நம்ம ஊர்லலாம் இது நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப யதார்த்த உண்மையாக எடுத்து சொல்கிறாரு நம்மளுடைய இவர் அஸ்வின் அவர்கள். அதே இதில் வின்னிங் ஏ வேர்ல்ட் கப் இஸ் நாட் ஈஸி கைஸ், ஜஸ்ட் பிகாஸ் வி பிளே அ சர்டன் பிளேயர் ஆர் ட்ராப் அ சர்டன் பிளேயர். ஒருத்தங்களை வச்சு விளையாடுறோம், ஒருத்தங்களை ட்ராப் பண்ணுறன்றனால தான் வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியாது. வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் என்ன தான் நீங்கள் எல்லோரும் ராஜா தான், எல்லாமே வேறு லெவல் தரமான பிளேயர் தான், ஆனால் இந்த ராஜாக்கள்லாம் மேட்சை ஜெயிக்க முடியாது. மொத்தமாக ஒரு அணியாக குழுமமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கப் அடிச்சு கொடுக்கும். குவாலிஃபயர்ஸ் செமிஃபைனல்ஸ் நம்ம பல முறை விளையாடிட்டோம் இது வரைக்கும் நம்ம நிறைய மேஜர் டோர்னமெண்ட்ஸில். ஆனால் என்ன நடந்துச்சு அந்த நாளில் அந்த ஃபைனலில் நம்ம எப்படி விளையாடுறோம் அதுதான் முக்கியம். ஸோ அதனால் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய இந்திய அணிக்கான யதார்த்த உண்மையை ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். இதே இதில் தான் நான் வந்து ஓடிஐ பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஓடிஐ ஃபார்மெட்டோ இல்லை வரப்போகிற வேர்ல்டு கப்புக்கான ஓடிஐ ஃபார்மெட்லேயோ எப்படி பார்த்தாலுமே இந்திய அணி இந்த பேஸ்பால் அப்ரோச்சை எடுத்து கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா அது ஃப்ளாட் பிச்சஸில் இங்கிலாண்டில் வேணால் அந்த பேஸ்பால் கூஸ் பாலெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நம் ஊரில் டேர்னிங் ட்ராக்ல வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்குன்னே எடுத்து தேர்ந்தெடுத்து அளவெடுத்து செஞ்ச இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் அவங்க நாட்டு ஸ்பின்னர்கள்லாம் வேறு வேறு நாடுகள்லேருந்து வந்து இங்கே உட்காந்து நம்மளை போட்டு உயிரை எடுக்கும்போது நீங்கள் அப்போவே பேஸ்பால் கீஸ்பால்னா அவ்வளோதான் கதை கந்தலாகி போயிடும். ஸோ நீங்கள் எந்தெந்த பிச்சில் எப்படி ஆடணுமோ அந்தந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறதும் நம்ம டீமோட ஸ்டைலில் ஆடுறதான் நமக்கு பெட்டரே தவிர அவங்கள மாதிரி நான் காப்பிடுகிறேன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது.
அஃப்கோர்ஸ் ஒரு 350 டார்கெட் தான் விளையாடணும். அந்த காலத்து மாதிரி நம்ம இன்னும் 270-260 அடித்து வேர்ல்டு கப் ஃபைனல் ஜெயிச்ச கதையெல்லாம் இப்போ மறந்து போயிடலாம் நம்ம. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் 350-300 எய்ம் பண்ணி விளையாடுறதுலையும் ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 380-400 டார்கெட்டாக நினச்சி விளையாடுறதுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் 300 பாலில் 350 அடிக்கணும்னு நினைக்கலாம், 300 பாலில் 400 அடிக்கணும்னு நினச்சி நீங்கள் 200 அவுட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ பேஸ்பால் அப்ரோச் இஸ் இட் த ரைட் ஒன் ஃபார் இந்தியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அட்டாக் அப்ரோச் பற்றி இன்னொரு வீடியோவில் அவங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களுக்கு பிடித்துங்கள் பலா. ஓகே பாய்.